தமிழ்நாட்டுடைய தற்போதைய சூழ்நிலை, பிரிட்டிஷ் அரசில் கூட இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஈவன் எமர்ஜென்சி பீரியடில் கூட இவ்வளவு கொடுமை இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களுக்கு தார்மீகமாக யோசிங்க. நான் எனக்கு 75 வயசாகிடுச்சு, 76 76 வயசில் நான் தமிழகத்தை நான் அப்படி பார்த்ததே இல்லை. கருத்து சுதந்திரம் கிடையாது. என்ன சீமா, என்ன என்ன குறி வைத்து தாக்குகிறீர்கள்? ஒரு ஒரு விஷயம் சொன்னால், சட்டம் கையில் இரு அதிகாரம் தன் கையில் இருக்கிற காரணத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் முடிவு எடுக்கிறீங்க, எத்தனை கேஸ் போடுறீங்க, எப்படி உள்ள தூக்கி போடுறீங்க? அவன் கருத்து சுதந்திரம் இல்லையா யாருக்கும்? இதை பாரராஜா ஏன் கேட்கணும்? நான் என்ன நாற்காலிக்க ஆசைப்பட்டாங்க வந்தேன், இல்லை அரசியல் கட்சி ஆரம்பித்து தலைவனாக இல்லை, ஒரு பொது குடிமகனாக கேட்குறேன். சீமாங்கட்டா கூட ஒரு கட்சி வச்சுருக்கார். சீமா குறிவைக்கிறீர்கள், இது ஜனநாயகம்னா இல்லையா, இது சுடுகாடா? டெமோக்ரஸி கண்ட்ரியில் பிரிட்டிஷ்காரங்க கூட கொஞ்சம் யோசித்து செஞ்சான் எல்லாத்தையும். எங்கள் அப்பா சொல்லுவார், ஜலியன்வாலாபாக் படுகொலைங்கிறது அந்த பிரிட்டிஷ் பீரியட் நடந்த மிகப்பெரிய கொடுமை, அதுக்கு மேலே பண்ணிட்டீங்களே தூக்கி தூத்துக்குடியில். இதை ஊடகமும் பயப்படுறீங்களேங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தம். மன்னிக்கணும், ஒரு புதிய தலைமுறை நான் செய்தி பார்க்கணும்னா புதிய தலைமை பார் அப்படின்னு கேட்பேன். இன்றைக்கி யோசிக்கிறேன், அவங்க தப்பாக எடுத்துக்கூடாது, ஏன் அதை நீ ஒளிபரப்பி நடந்த நிகழ்வு இதுதான் சொல்லியிருந்தனா மக்களுக்கு இதாக இருக்கும்ல, ஹோ யூ ஹைடி? அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி நாங்கள் மிகப்பெரிய கண்டனம், தமிழர் கலை இலக்கிய பேரவையின் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை இந்த அரசுக்கும் சரி இந்த அடக்குமுறைக்கும் நாங்கள் சொல்ல கடமைப்படுங்கோ. அதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கோம். இது எங்களை உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எதுவும் ஒரு திருவிழா மாதிரி நம்ம சந்திக்கணும்னு ஒரு கேமரா நிற்கிது பேசுகிறோம், இல்லை கஷ்டமாக உங்களையே புரிஞ்சிருக்கும். அரசு மக்களுக்கான அரசா? மக்களால் ஆன அரசு, மக்களுக்கான அரசுன்னு தான் சொல்லுவான், ஃபார் த பீப்புள், ஃபை த பை த பீப்புள். நீங்கள் ஏன் அந்நியர்கள் மாதிரி இருக்கீங்க? தமிழக அரசு எனக்கு அந்நிய அரசு மாதிரியே தெரியுது. ஏய், தமிழன் தானே ஆடுறான், நம்ம தானே குறைகளை நாம் சொல்லலாம், குறைகளை அவங்க சொல்லலாம், இல்லை குற்றம் இருந்தால் இல்லை செய்து பண்ணு. மிக கொடூரமாக இந்த பழைய படங்களில் பார்ப்போம், மன்னர் ஆட்சின்னு அப்படி டப டப டபன அரசா முரசதை வைத்து நேரம் வந்து அவனை தூக்கில் போடு அப்படின். அது அந்த கால கதையில் இருந்துச்சு. தமிழகத்தில் தற்போது குறிவைத்து பார்க்கிறீர்கள். இப்போ வாராஜா ரொம்ப பேசுகிறானா? கட்சி இல்லை சார் அவர், இதுதான் ரொம்ப பேசுகிறார் போட்டிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் பாருங்கன்னு என்ன அர்த்தம், கொஞ்சம் பாருங்கள். அமீரா, ஏன் இன உணர்வையும் மொழி உணர்வையும் பேசுவதற்கு கூடவா எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை? எங்கள் மண் பாதிக்கப்படுகிறது, எங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எங்கள் பொருளாதாரம் இன்னும் 20 ஆண்டு காலத்தில் ஏதோ ஆயிடுமோனு பயம் இருக்கு. எதிர்காலம் நாங்கள் என்றைக்காக இறங்கி இப்படி வந்திருக்கோமா? குறி வைக்கிறீங்க இப்போ என்ன தலைக்கு? உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பட்டமா எவனுடைய எல்லா உயிருக்கும் இப்போ ஒரு மிரட்டல் இருக்கு. சீமானுக்கும் சரி, அமீருக்கும் சரி, எனக்கும் சரி, இங்கே உட்கார்ந்து இருக்க வெற்றிமாறனுக்கும் சரி, குறி டே, நாங்கள் கலைஞர் இல்லை. எங்கள் கருத்து, எங்கள் தமிழ் மண் மீது வச்ச பாஸ்டர் சில விஷயங்கள் சொல்லுவோம், ஆனால் இவ்வளவு கொடூரமாக நான் ஏன் 75 வயசில் நான் பார்க்கலாம்? எங்கள் அப்பா சொல்லுவார், சுதந்திர போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அடக்குமுறைங்கிறது எதுக்கு லேசாக மறட்டுவாங்க, அது பண்ணுவாங்க. ஆனால் இக்கடந்த ஓராண்டு நிகழ்ச்சி, நீங்கள் 2 நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கடுமையான மிரட்டல். இது சர்வாதிகார ஆட்சி, இது டெமோக்ரஸியே கிடையாது. உங்களுக்கே இவ்வளோ பயமுறுத்தல் வந்திருக்கும், நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் போய் நீங்கள் சொல்லிடுவீங்களா தைரியமா? பாரராஜா பேசிட்டேன், போய் சொல்லுங்க பாங்க, அதெல்லாம் தூங்குங்கன்னு சொன்னால் தூக்கிட போகிறீங்க அதுதானே? ஸோ சுதந்திரத்தை இழந்த நிலைமையில் இருக்கும், சுதந்திரம் வாங்கணும்னு சொல்றது போய்